हेलो स्टूडेंट्स आई एम सैम हियर इनकी नम्म पाक्क पोरुद एन्नना गॉस विधियुडैय பயன்பாடுகள் गॉस विधियुडैय பயன்பாடுகள் இப்போ பாத்தீனா ஏதாவது ஒரு வடிவமுள்ள மின்துகள் இருக்கு தொகுதி இருக்குன்னு வெச்சுக்கீங்க அதுக்கு அதனுடைய மின்புலத்தை கணக்கிடுறதுக்கு வந்து கூலும் விதி அல்லது காஸ் விதி வந்து நம்ம பயன்படுத்தலாம் ஆனால் இந்த மின்துகள் அமைப்புன்னு சொல்கிறோம்ல இந்த மின்துகள் அமைப்பில் அதுக்கு வந்து ஏதாவது ஒரு சமச்சீர் தன்மை பெற்றிருக்குன்னு வச்சுக்கிங்க சமச்சீர் தன்மை பெற்றிருந்துச்சுன்னா அது சிமிட்ரின்னு சொல்லுவோம் அதை பெற்றிருந்துச்சுன்னா அந்த மின்பலத்தை கணக்கிடுறதுக்கு வந்து நம்ம வந்து கூலும் விதியை பயன்படுத்துகிறத விட காஸ் விதியை பயன்படுத்துகிறது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு வழி அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த காஸ் விதியை நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் இதில் வந்து ஃபஸ்ட்டில் நம்ம பார்க்கக்கூடிய இதில் வந்து நாலு பயன்பாடுகள் இருக்குது இந்த நாலு பயன்பாடுகளும் முக்கியமான கேள்வி சிறதுன்னா அஞ்சு மார்க்கில் அதிகமாக கேட்கக்கூடிய கொஸ்டின் ஈஸியாக படிச்சிடலாம் ரொம்ப கஷ்டமே கிடையாது ஈஸியானது அதனால் நல்ல சுலபமாக படிக்கிறதுக்கு நான் இப்போ உனக்கு விளக்கமாக சொல்லித்தரப்போகிறேன் கவனமாக கவனியேன்னு சரி முதல் பயன்பாடு என்னென்னா மின்னூட்டம் பெற்ற முடிவில்லா நீளமுடைய கம்பினால் ஏற்படும் மின்பலம் மின்னூட்டம் பெற்ற முடிவில்லா நீளம் அப்படின்னா எப்படி மின்னூட்டம் பெற்றிருக்கு ஒரு கம்பி ஒரு கம்பியை வந்து மனசில் இமேஜின் பண்ணிக்கிங்க கற்பனை பண்ணிக்க ஒரு நீளமான கம்பி அந்த கம்பியில் வந்து முழுவதும் இந்த நேர்மின் துகள் இருக்கிற மாதிரி ஒரு இமேஜின் பண்ணிக்க ஒரு முடிவில்லா நீளம் இருக்குது அதில் அதனால் ஒரு மின்பலம் ஒரு புள்ளியில் எவ்வளோ ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் சரிதானா சரி அதுக்கு வந்து நம்ம புக்கில் உள்ள படத்தை தான் நான் எடுத்துருக்கிறேன் ஒரு நீளமான கம்பி இந்த லெஃப்ட் சைடில் ஆன் போட்டிருக்கா இல்லையா அந்த படத்தை எடுத்துக்க அந்த படம் பாரு அது உள்ளுக்கில் நடுவில் ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ்ன்னு போட்டிருக்கா இல்லையா அப்போ நேர்மின் துகள் இருக்குது அதனுடைய மின்னூட்ட நீள் மின்னூட்ட அடர்த்தி அப்படி தானே அது வந்து எழுந்து சொல்லுவோம் நீள் அடர்த்தின்னு சொல்லுவோமா இல்லையா மின்னூட்ட நீள் அடர்த்தி அந்த நீள் அடர்த்திங்கிறது என்னன்னு சொல்கிறோன்னா ஓரலகு நீளத்திற்கான மின்னோட்ட மதிப்பு ஓரலகு நீளம்னா என்னது ஒரு சென்டிமீட்டர்னு வச்சுக்கிங்க அப்போ ஒரு சென்டிமீட்டரில் எவ்வளவு மின்புலம் இருக்குது மின்னூட்டம் இருக்குது மின்பலம் சொல்ல முடியாது மின்னோட்டம் வந்து அதனுடைய அடர்த்தி வந்து எவ்வளோ இருக்குது ஒரு அலகு நீளத்தில் எவ்வளோ இருக்குது அப்போ மொத்தமாக எவ்வளவு மொத்தமாக ஒரு நீளமான கம்பிக்கு வந்து லேம்டா அப்படின்னு சொல்லி நம்ம குறிப்பிடுறோம் சரிதானா ரைட் இப்போ அதில் ஒரு அதிலேருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு புள்ளி பிங்கிற புள்ளி எடுத்துக்க அது வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆறுங்கிற தொலைவில் இருக்குது எவ்வளோ தூரத்தில் இருக்குது ஆறுங்கிற தொலைவில் இருக்குது இப்போ இந்த பிங்கிற புள்ளியில் எவ்வளவு மின்புலகம் உருவாகும் சரிதானா எவ்வளவு மின்புலம் உருவாகும் அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ கணக்கிடப்படுறோம் அப்போ அந்த கணக்கிடணும்னா இந்த அடுத்த ரெண்டாவது படத்தை எடுத்துக்க ஆன்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கா இல்லையா அவன் புக்கிலையும் போட்டிருக்காங்க இல்லை வந்து ரெண்டு எலமெண்ட் எடுத்துக்க சரிதானா ரெண்டு எலமெண்ட் எடுத்துக்க அந்த ரெண்டு எலமெண்ட்டும் எவ்வளவு தூரத்தில் இருக்குது ஏ ஒன்று ஒன்று எடுத்து சொல்லியிருக்கோம் இன்னொன்று வந்து ஏ டூன்னு சொல்லி குறிப்பிடுறோம் அப்படி தானே ஏ ஒன்னு சொல்லிட்டுன்னு சொல்கிறோம் இன்னொன்று வந்து என்ன சொல்கிறோம் ஏ டூன்னு சொல்லிட்டு குறிப்பிடுறோம் ஏ ஒன் ஏ டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு எலமெண்ட் எடுத்துருக்குறோம் அந்த ஏ ஒன்ங்கிற எலமெண்ட்னால உருவாகக்கூடிய மின்பலம் வந்து ஒருவேளை ஈ ஒன்னு எடுத்துக்கிடலாம் ஏ டூவால் உருவாகிறது வந்து ஈ டூன்னு எடுத்துக்கலாம் அந்த ஆரோ மார்க் காட்டியிருக்கா இல்லையா இந்த பிங்கிற புள்ளியில் காட்டப்பட்டிருக்குது அப்படி தானே சரி ஆனால் ஈ ஒன் ஈ டூன்னு சொல்லி நான் அங்கே குறிப்பிடலை நான் உனக்கு வந்து விளங்குறக்கான்னு சொல்கிறேன் சரிதானா ரைட் இப்போ இதனுடைய ரிசல்டன்ட் தொகு பயன் மின்புலம்னு சொல்லலாம்ல அந்த தொகு பயன் மின்புலம் வந்து எவ்வளோ இருக்குன்னா ஈயாக இருக்கும் அந்த ஈயும் காட்டப்பட்டிருக்குது அதே போல் அடுத்த சைட்லேயும் பார்க்கலாம் இங்கே பிங்கிற பாயிண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டோன்னா இங்கே வந்து க்யூன்னு எடுத்துருக்குறோம் சரிதானா அதே போல் காட்டப்பட்டிருக்குது ஆர் எஸ் இப்போ பாரு ஒரு சின்ன ரிங் மாதிரி இருக்கா இல்லையா ஒரு வளையம் இந்த வளையத்தில் எல்லா பகுதியிலையும் மின்புலம் எப்படி இருக்குது அதுக்கு செங்குத்தான அந்த கம்பிக்கு செங்குத்தாக தான் அது வெளியே நோக்கி நகர்கிறது இப்போ இந்த ஒரு ரிங் மாதிரி இருக்குது ஒரு வளையம் மாதிரி இருக்குது இப்படி வளையமாக நிறைய வரிசையாக வளையல்னு எடுத்துக்கிங்க இந்த வளையலாக வரிசையாக அடுக்கி மேலே 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 அடுக்கி வச்சோன்னா இந்த கம்பியை நடுவில் வச்சு சுற்றி அடுக்கி வச்சோன்னா எப்படி இருக்கும் சரியா அதுதான் என்ன சொல்கிறோம் ஒரு காசியன் பரப்புன்னு சொல்கிறோம் என்ன சொல்கிறோம் ஒரு காசியன் பரப்பு சரியா ரைட்
ஒரு சிலிண்ட்ரிக்கல் காசியன் சர்ஃபேஸ்ன்னு சொல்கிறோம். உருளை வடிவ காசியன் பரப்புன்னு சொல்லி எடுத்துக்கிடலாம். ரைட். இப்போ அந்த உருளை வடிவ காசியன் பரப்பை இப்போ நம்ம பார்க்க போகிறோம், சரியா? ரைட். எவ்வளோ ஆரத்தில் இருக்குது? ஆறுங்கிற ஆரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்குறோம். எவ்வளோ இருக்கு, எவ்வளோ ஆரத்தில் இருக்குது? ஆறுங்கிற ஆரத்தில் இருக்குது. இப்போ எல்லா புள்ளியிலையும் மின்பலம் வந்து சமமாக காணப்படும். அப்போ ஒரு உருளை வடிவ காசியன் பரப்பு அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, அந்த வெளியை நோக்கி அதனுடைய மின்பலம் வந்து எல்லா பகுதியிலும் எப்படி இருக்கும், ஒன்று போல் அமைஞ்சிருக்கும். சரிதுனா அந்த படத்தை பார்த்தாச்சா? சரி, அடுத்ததை பார்ப்போம் பார். ரைட். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலரில் ஒரு என்ன சொல்லியிருக்கோம், ஒரு 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 என்ன சொல்கிறோம், காசியன் பரப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. அப்படி தானே, உருளை வடிவ ஒரு காசியன் பரப்பு. இந்த காசியன் பரப்பில் மூணு பகுதியாக நம்ம பிரிச்சுருக்குறோம். எப்படி பிரிக்கிறோம்? முதல்ல நமக்கு வந்து காஸ் விதினா என்னன்னு தெரியும். ஃபை இஸ் ஈக்குவல் டு க்ளோஸ்ட் இன்டகிரல் ஆஃப் இ வெக்டர் டாட் டிஏ வெக்டர் அப்படிங்கிறத ஈக்குவல் டு நம்ம என்ன போடுவோம், கியூ ஓல் டிவைடட் பை எப்சிலான் நாட்னு போடுவோம்ல. முதல்ல இந்த இந்த பாயிண்ட்டையே, இந்த இதையே நம்ம வந்து மூணு விதமாக நம்ம பிரிக்க போகிறோம். இதெல்லாம் வளைப்பரப்பு, மேற்பரப்பு, அடிப்பரப்பு. வளைப்பரப்புங்கிறது எது? வளைப்பரப்புங்கிறது வந்து இதை தான் என்ன சொல்கிறோம், வளைப்பரப்புன்னு சொல்கிறோம். அப்போ மேல்பரப்புங்கிறது இது தான் மேல்பரப்பு, இது வந்து என்ன சொல்கிறோம், கீழ்பரப்பு. சரிதுனா இந்த வலைப்பரப்பில் ஒரு சின்ன பரப்பை நம்ம எடுத்துருக்குறோம், ஒரு டிஏன்னு சொல்லிட்டு ஒரு பரப்பை எடுத்துருக்குறோம், தெரியுதா? சரி, அதில் மின்பலம் வந்து எப்படி இருக்குது, வெளியே நோக்கி வர்றதாக காட்டப்பட்டிருக்குதா? இ. அடுத்தாக்கில் அந்த பரப்புக்கு ஒரு செங்குத்து வெக்டர் ஒன்று போட்டிருக்கா இல்லையா, அதை வந்து என்ன சொல்கிறோம், என் கேப்புன்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஈயும் என்னும் எப்படி இருக்குது, இணையாக இருக்குது. அப்போ இந்த ரெண்டுக்கு இடப்பட்டில் கோணம் எவ்வளோ இருக்கும், கோணம் வந்து எவ்வளோ இருக்கும், தீட்டாக இருக்கும். அப்படிதானே? சரி, அப்போது இது வந்து இதனுடைய தீட்டா வந்து எவ்வளோ உனக்கு, ஜீரோ. கோணம் வந்து எவ்வளவு, ஜீரோ. இங்கே பாரு, இது மேல்பரப்பு. மேல்பரப்பில் இ எப்படி இருக்குது, இந்த டைரக்ஷனில் இருக்குது. அப்படிதானா? அதே நேரத்தில் என் கேப் வந்து எப்படி இருக்குது, மேல் நோக்கி அமைக்கப்பட்டிருக்கு. அப்போ ரெண்டுக்கு இடப்பட்டில் கோணம் 90 டிகிரி. சரிதானா? அதே போல் அடிப்பரப்பை பார்த்துக்க, அடிப்பரப்பில் எப்படி இருக்குது, மின்பலம் எப்படி இருக்குது, இந்த அந்த டைரக்ஷனில் இருக்குது, இந்த திசையில் இருக்குது. என் கேப் எப்படி இருக்குது, கீழ் நோக்கி அமைக்கப்பட்டிருக்குது. கீழ் நோக்கி இருக்குதா இல்லையா? சரி, இந்த ரெண்டுக்கும் இடப்பட்டில் கோணம் எவ்வளோ இருக்கும், 90 டிகிரி இருக்கும். சரி, இப்போ மூணையும் நம்ம பார்த்தாச்சா? சரி, இப்போ இந்த மூணு இதுலேயும் நம்ம பிரதியிடலாமா? முதல்ல வளைபரப்பு. வளைபரப்பில் இ டாட் டிஏ, இ வெக்டர் டிஏ, இ வெக்டர் டாட் டிஏ வெக்டர். அப்போ ஏ டாட் பி. சரிதானா? அப்போ ஏபி காஸ்தீட்டான்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோமா இல்லையா, மாடி ஏ மாடி பி காஸ்தீட்டான்னு படித்தோமா இல்லையா? அப்போ இடிஏ காஸ்தீட்டா. அப்படிதானே? அப்போ காஸ்தீட்டாக்கு அப்போ இந்த இதில் வளைபரப்புக்கு என்ன போடுவா, வளைபரப்புக்கு என்ன மதிப்பு போடுவா, காஸ் ஜீரோ போடுவா. அப்போ காஸ் ஜீரோ வந்து என்னாச்சுது, ஒன்று. இங்கே பாரு, இது மேல்பரப்பு. மேல்பரப்புக்கு எவ்வளோ போடுவா, 90 போடுவா. அப்போ காஸ் 90 எவ்வளோ ஆச்சு, ஜீரோ. சரிதானா? இது ஒன்றாச்சுது, இது ஜீரோவாச்சுது, இது ஜீரோவாச்சு. அப்படிதானே? அப்போ இந்த ரெண்டும் அடிபட்டு போகும். அப்போ மீதி அமைக்கப்பட்டிருக்கிறது எவ்வளவு, இடிஏ வளைபரப்பு மட்டும்தான். அப்படிதானே? சரி, இடிஏ வலைபரப்பு அது ஈக்குவல் எவ்வளவு, கியூ உள் டிவைடட் பை எப்சிலான் நாட் முடிச்சிருக்கிறோம். கியூ உள்னா நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம், கியூ உள் இஸ் ஈக்குவல் டு லேம்டா இன்ட்டு எல். எப்படி லேம்டா இன்ட்டு எல், லேம்டான்னா என்னென்னு படிச்சிடும். அப்படிதானே, நீல் வட அடர்த்தின்னு சொல்லி படித்தோமா இல்லையா? அப்போ லேம்டா இஸ் ஈக்குவல் டு கியூ உள் டிவைடட் பை எல், அதாவது ஓரளவு பரப்பில் எவ்வளவு மின்னோட்ட மதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருக்கோம். அப்படிதானே? சரி, அப்போ கியூ உள் டிவைடட் பை எல், அப்போ கியூ உள் இஸ் ஈக்குவல் டு லேம்டா இன்டு எல். அப்போ அதை சப்ஸ்டூட் பண்ணிடலாமா? சப்ஸ்டூட் பண்ணிட்டோன்னா லேம்டா எல் டிவைடட் பை எப்சிலான் நாட்டுன்னு நமக்கு கிடச்சிருது. சரிதுனா? ரைட். அடுத்தது பாரு, இந்த இயை வந்து நம்ம கான்ஸ்டன்ட்டுங்கிறனால வெளியில் எடுத்துடுறோம், மாறிலிங்கிறனால வெளியில் எடுத்துடுறோம். இன்டகிரல் டிஏ, இந்த இன்டகிரல் டிஏ வந்து எவ்வளோ வரும், இன்டகிரல் டிஏ எவ்வளவு, 2πRL. எப்படி 2πRLன்னு சொல்கிறோம், இந்த கோளத்தினுடைய சாரி இந்த அந்த வட்டத்தின் சுற்றளவு என்ன சொல்கிறோம், 2πR. அதனுடைய நீளம் எவ்வளவு, எல். அப்போ சிலிண்டர் உருளைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த உருளையினுடைய பரப்புன்னு சொல்கிறோம், 2πR எல்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். சரிதானா? ரைட். அதுவும் இன்டகிரல் ஆஃப் டிஏக்கு பதிலாக 2πRL படி சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். சரிதானா? சரி, இப்போ சப்ஸ்டியூட் பண்ண பாரு எப்படி வருதுன்னு பாரு, இன்ட்டு 2πRL இஸ் ஈக்குவல் டு லேம்டா எல் டிவைடட் பை எப்சிலான் நாட். புரிஞ்சிச்சா? இதை வெக்டர் நொட்டேஷனில் நம்ம கொடுக்கலாம். அப்படிதானா? இப்போ அடிக்க வேண்டியதை அடித்தாச்சு, இதெல்லாம் அடிச்சிருக்கோம் பாரு.
எல்லையும் எல்லையும் கேன்சல் பண்ணிடுறோம். கன்சி அடிச்சிட்டோம்னா ஈஸ் ஈக்குவல் டு 1/2 பை எப்சிலான் நாட் லேம்டா டிவைடட் பை ஆர். புரியுதா? இதுதான் அதில் உண்டாகக்கூடிய மின்னோட்ட மதிப்பு. இதை வந்து வெக்டார் இதில் நம்ம கொடுத்தோம்னா இ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 1/2 பை எப்சிலான் நாட் லேம்டா பை ஆர் இன்ட்டு ஆர் கேப். இதுதான் மின்னூட்டம் பெற்ற முடிவிலா நீளம் உள்ள கம்பினால் ஏற்படக்கூடிய மின் புலம் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது அப்ளிகேஷன். சரி, அந்த ரெண்டாவது அப்ளிகேஷன் போக்குறதுக்கு முன்னால் இதில் ஒரு சில காரியம் நம்ம படிக்கணும். இந்த இதே சர்ஃபேஸை நீ எடுத்துக்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஈன்னு சொல்கிற மின்புலம் வந்து எதை பொறுத்து அமைஞ்சிருக்கும்னா 1/6 சொல்கிறோமா இல்லையா, அந்த ஆரை பொறுத்து தான் அமைஞ்சிருக்கும். ஆனால் ஒரு புள்ளி மின்னோட்டம்னு சொல்கிறோம்ல, அந்த புள்ளி மின்னோட்டத்தில் என்ன கிடச்சிருக்கு, Q/4πε0 ÷ r² சொல்லி படிச்சிருக்கோம். அப்படி தானே 1/r² பொறுத்து அமைஞ்சிருக்கும். சப்போ ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குங்கிறத அந்த முதல் பாயிண்ட் சொல்லுது. ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்கிறேன்னா ஈ வந்து எப்பொழுதுமே அந்த ஒயருக்கு வந்து எப்படி இருக்குன்னா செங்குத்தாக அமைஞ்சிருக்கும். அது ஒருவேளை வெளியே நோக்கி அமைஞ்சிருந்துச்சுன்னா செங்குத்தாக தான் கண்டிப்பாக இருக்க முடியும். வெளியே நோக்கி அமைஞ்சிருந்துச்சுன்னா அந்த லேம்டா, அதாவது மின்னோட்ட நீள் அடர்த்தின்னு சொல்கிறோம்ல, அந்த மின்னோட்ட நீள் அடர்த்தி வந்து அதிகமாக இருக்கும். எதோட அதிகமாக இருக்கும், சீரோட அதிகமாக இருக்கும். ஒருவேளை அது உள்நோக்கி அமைஞ்சிருக்குன்னு வச்சுக்கிங்க, ஈனுடைய டைரக்ஷன் ஈனுடைய திசை அது வந்து உள்நோக்கி அமையுமானால் எப்போ இருக்கும்னா மின்னூட்ட நீள் அடர்த்தி வந்து லேம்டான்னு சொல்கிறோம்ல அது வந்து லெஸ் தேன் ஜீரோ, குறைவாக இருக்கும். ஜீரோவோட குறைவாக இருந்துச்சுன்னா மாத்திரம்தான் அது அவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கும். இந்த ஈக்குவேஷன் நம்ம இப்போ பார்த்தோமா இல்லையா, இந்த ஈக்குவேஷன் வந்து எதுக்கு மட்டும்தான் பொருந்தும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முடிவில்லா தொலைவுள்ள ஒரு நீளமுள்ள கம்பிக்கு தான் அது வந்து பொருந்துமே ஒழிய ஒரு ஃபிக்ஸடு லென்த்துன்னு சொல்கிறோம்ல, குறிப்பிட்ட நீளம் உள்ள ஒரு ஒரு ஒயருக்கு அல்ல ஒரு கம்பிக்கு வந்து இது வந்து அப்ராக்சிமேட்டாக தான் அது பொருந்தும். சரிதானா? அதனால் அது வந்து நடுப்பகுதியை மட்டும் நம்ம வந்து அதை எடுத்துருக்குறோம். இதுதான் அதனுடைய மூணு பாயிண்ட்ஸ். இதையும் நல்லா படித்து வச்சுக்க. அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னு சொல்கிறோன்னா மின்னோட்டம் பெற்ற முடிவில்லா சமதள தட்டினால் உருவாகும் மின்புலம். சமதள தட்டுனா என்னது, அந்த பாரு ஒரு சமதள தட்டு ஒன்று கொடுத்துருக்காங்களா இல்லையா, அந்த தட்டில் வந்து பாரு நேர் மின்னோட்ட துகளோட ப்ளஸ்ன்னு போட்டிருக்குது. சரிதானா? இப்போ இது வந்து ஒரு சிலிண்ட்ரிக்கலாக நம்ம அதை எடுத்துக்கிடுதோம். இங்கே பாரு இந்த இடத்துல இந்த ஓரத்தில் உள்ளது என்ன சொல்கிறோம், பின்னு சொல்கிறோம். அடுத்த சைடில் உள்ளது என்ன சொல்கிறோம், பி டேஷ்னு சொல்கிறோம். சரிதானா? இப்போ வந்து இந்த பரப்புலையே ஒரு பகுதியை நம்ம எடுத்துருக்குறோம். ஒரு பகுதி வந்து டிஎன்னு சொல்லியிருக்கோமா இல்லையா, அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம், காசியன் சர்ஃபேஸ்ன்னு சொல்லியிருக்கிறோம், காசியன் பரப்புன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த டிஏ வந்து அந்த மின்னோட்டத்துக்கு வந்து அதாவது மின் புலத்துக்கு வந்து எப்படி இருக்குன்னா செங்குத்தாக அமைஞ்சிருக்குது. அப்போ அதனுடைய வேல்யூ எவ்வளோ இருக்கும், 90 டிகிரி இருக்கும். அப்படி தானே? சரி, அதே நேரத்தில் இந்த ஓரத்தில் பாரு இங்கே எப்படி இருக்குது, இந்த என் வெக்டாரும் என் கேப்பும் அதாவது பரப்பினுடைய திசையும் மின்னோட்டத்தினுடைய திசையும் எப்படி இருக்குது, ஒரு இணையாக இருக்குது. அதே போல் அடுத்த சைட்லேயும் பி டேஷ்லேயும் இணையாக இருக்குது. அப்போ இணையாக இருந்துச்சுன்னா தீட்டாவில் இருக்கும் 0 டிகிரியாக இருக்கும். அப்படி தானே? அப்போ செங்குத்தாக இருந்துச்சுன்னா 90 டிகிரியாக இருக்கும். இப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும், φ=(ஈக்குவல்டு க்ளோஸ் இன்டெக்ரலா E⃗·dA இஸ் ஈக்குவல்டு எப்படி போடுறோம், இன்டெக்ரலா E⃗·dA வலைப்பரப்பு. ஒன்று வலைப்பரப்பில் எப்படி இருக்குது, வலைப்பரப்புனா எதை சொல்கிறோம், இந்த இருக்குல்ல இதை தான் சொல்கிறோம் வலைப்பரப்பு, இந்த இடத்துல உண்டாகக்கூடியது. சரியா? அப்போ E⃗·dA, அப்போ EDA காஸ்தீட்டா, காஸ்தீட்டா வந்து எவ்வளோ, cos 19 போட போகிறோம். அப்படி தானே? cos 19 எவ்வளவு, sin 90 ஒன்று, cos 90 ஜீரோ. அப்படி தானே? சரி, அப்போ அடுத்தது என்ன போடுறோம், பீங்கிற பாயிண்ட்டில் EDA காஸ்தீட்டா, காஸ்தீட்டாவுக்கு என்ன போடுவான், cos 0 சொல்லுவோம். அப்போ cos 0 ஒன்று. சரியா? இங்கேயும் cos 0 தான் போட போகிறோம். அப்போ EDA சரிதானா? அப்போ டபுள் டைம் கிடைக்கிறது, இந்த டைம் வந்து 0 ஆயிடுது. அப்படிதானா? இது ரெண்டு மட்டும் கிடைக்கிது. இதில் காமனாக இஏ வெளியே எடுத்துடலாம். அப்போ 2E வெளியே எடுத்துடலாமா? அப்போ 2E இன்டகிரல் ஆஃப் டிஏ நம்ம எடுக்கிறோம். சரிதானா? 2E இன்டகிரல் ஆஃப் டிஏ. சரியா? இது எதுக்கு சமமாக இருக்குது, Q1 டிவைடட் பை எப்சிலான் நாட்டுக்கு சமமாக இருக்கும். சரிதானா? Q1னுடைய மதிப்பு எவ்வளவு, σ×A. ஏன் சிக்மான்னு சொல்கிறோம், அங்கே வந்து லேம்டான்னு சொன்ன மாதிரி இதுக்கு வந்து என்ன சொல்கிறோம், சிக்மான்னு சொல்கிறோம். சரிதானா? இதுக்கு பேர என்ன சொல்கிறோன்னா பரப்படர்த்தின்னு சொல்கிறோம். சிக்மாங்கிறது என்ன சொல்கிறோம், பரப்படர்த்தி.
பரப்பு அடர்த்தி, அதாவது ஓரளவு பரப்பிற்கான மதிப்பு, ஓரளவு பரப்பிற்கான மின்னோட்ட மதிப்பு, ஓரளவு பரப்பிற்கான மின்னோட்ட மதிப்புன்னு சொல்கிறோம். சரிதுனா அப்போ கியூவில் வந்து சிக்மா ஏன்னு தெரிஞ்சு போச்சுது. அப்போ நமக்கு ஃபார்முலா எப்படி ஆகுது, 2E இன்டகிரல் ஆஃப் டிஏ சரிதான் இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஏ டிவைடட் பை எப்சிலான் நாட். சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா, சப்ஸ்டியூட் பண்ணிட்டா டிஏ வந்து எவ்வளோன்னு சொல்கிறோம், இன்டகிரல் ஆஃப் டிஏ வந்து ஏன்னு சொல்லி குறிப்பிடுறோம். அப்போ நமக்கு கிடைக்கிறது என்னது, இஸ் ஈக்குவல் டு சிக்மா டிவைடட் பை 2 எப்சிலான் நாட். புரியுதா, இந்த வேல்யூஸ்லாம் நீ சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு கிடைக்கிறது சிக்மா டிவைடட் பை 2 எப்சிலான் நாட். இதை நல்லா பார்த்துக்க, அடுத்த இதுக்கு ஈஸியாக இருக்கும். மின்னோட்டம் பெற்ற இரு இணையான முடிவில்லா தட்டுகளினால் உருவாகும் மின்பலம். ஒரு தட்டு பார்த்தோம், இப்போ ரெண்டு தட்டு பார்க்க போகிறோம். ரெண்டு தட்டு பார்த்தாச்சா, சரி. இதனுடைய மின்னோட்ட மதிப்பு எவ்வளோன்னு சொல்கிறோம், பரப்படர்த்தி எவ்வளோன்னு சொல்கிறோம், சிக்மா. ஒரு இதுக்கு சிக்மா ப்ளஸ் சிக்மான்னு போட்டிருக்கோம், இன்னொன்று வந்து மைனஸ் சிக்மான்னு போட்டிருக்கோம். சரிதானா பார்த்தியா, ரைட். இப்போ வந்து மூணு புள்ளிகளை கன்சிடர் பண்ணுறோம். ஒன்று வந்து நடுவில் இருக்கிற P1ங்கிற புள்ளி, இன்னொன்று வந்து ரைட் சைடில் இருக்குது P2ன்னு சொல்கிறோம், அடுத்தது வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது P3ங்கிற புள்ளி. இப்போ இதில் ஒவ்வொன்றிலையும் மின்புலம் எப்படி இருக்கும், நடுவில் உள்ளதாக பாரு, ஈ ப்ளஸ்ன்னு சொல்லியிருக்கிறோம். அந்த ஈ ப்ளஸ் எப்படி இருக்கும், அதாவது நேர்மின் துகளில் இருந்து இங்கே பார்த்து வெளியில் பார்த்து போகுது, அப்படி தானே, நேர்மின் துகளில் இருந்து வெளியே பார்த்து போகுது, அப்படி தானே போகும், மின் விசை கோடுகள் வந்து அப்படி தான் செல்லும், சரியா. அதே போல் இந்த ஈ மைனஸ்ன்னு கொடுத்துருக்குறோம், ஈ மைனஸ் வந்து நெகட்டிவாக பார்த்தானே போகும், அதனால் அதை போட்டிருக்கோம். சரிதானா, அதுவும் அந்த டைரக்ஷன் தான். இங்கே பாரு, ரெண்டு புள்ளி ஈ ப்ளஸ்ஸு ஈ மைனஸ்ஸு. ஈ ப்ளஸ் எப்படி இருக்குது, இதிலிருந்து வெளியே போகுது, அப்படி தானே வெளியே போயிட்டுருக்குது. அடுத்தது பாரு, ஈ மைனஸ் வந்து மைனஸை பார்த்து வருது, அப்படி தானே. அதே போல் அந்த சைடில் பாரு, அங்கே எப்படி இருக்குது, ஈ ப்ளஸ் ஈ மைனஸ். சரிதானே, ஈ மைனஸ் எதை பார்த்து வருது, ப்ளஸ்ஸை பார்த்து வருது, ஈ ப்ளஸ் வந்து வெளியே பார்த்து போகுது, அப்படி தானே, ரைட்டு. சரி, இப்போது நமக்கு வந்து மூணு புள்ளிகளில் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறது நமக்கு வந்து நல்லா விளங்கிட்டுது. சரிதானே, சரி. இப்போது இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, P2 P3 P2 அண்ட் P3 ரெண்டுமே சமமாக தான் இருக்குது. அதை சொல், ஒன்று ப்ளஸ் வெளியே பார்த்து போகுது, ஒன்று மைனஸ் வந்து உள்ளே பார்த்து வருது, அப்படி தானே, ரைட். அப்போ இந்த மின்புலங்களை நம்ம எப்படி இது பண்ணியிருக்கோம் பாரு, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது, அதே நேரத்தில் அதனுடைய அளவு வந்து, அதாவது அளவு வந்து ஒன்று போல் இருக்குது, அதே நேரத்தில் எப்படி இருக்குது, அதனுடைய திசை மட்டும்தான் என்ன சொல்கிறோம், எதிர் திசைகளில் இருக்குது. அப்போ எதிர் திசையில் அமைக்கப்பட்டிருக்கனால ரெண்டும் ஒரே அளவில் இருக்கிறனால அதனுடைய வேல்யூ, மொத்த மதிப்பு, மொத்த மின்னோட்ட மதிப்பு வந்து P3 P2 அதனுடைய வேல்யூ எவ்வளோன்னு சொல்கிறோன்னா சுழியாகும், சீரோவாகும். அப்போ நடுவில் மட்டும்தான் நமக்கு வந்து கிடைக்குது. நடுவில் அதனுடைய வேல்யூ பாரு, ஈ ப்ளஸ்ன்னு ஒன்று இருக்குது, ஈ மைனஸ்ன்னு இருக்குது, ரெண்டையும் நம்ம கூட்டினோன்னா நமக்கு என்ன கிடைக்குது, நம்ம ஏற்கனவே நம்ம படித்தோம் ஈனுடைய வேல்யூ. போன இதில் தட்டில் நம்ம எவ்வளோ பார்த்தோம், ஈ சீக்வல் டு சிக்மா டிவைடட் பை 2 எப்சிலான் நாட்னு படிச்சிடும். சரிதானா, இப்போது மின்புலம் ஈ ஈ சீக்வல் டு ஈ ப்ளஸ் ப்ளஸ் ஈ மைனஸ். சரிதானா, அந்த ரெண்டையும் கூட்டினோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 1/2 சிக்மா பை எப்சிலான் நாட் ப்ளஸ் 1/2 சிக்மா பை எப்சிலான் நாட். அப்போ 1/2 ப்ளஸ் 1/2 அப்போ ஒன்றுன்னு மாறிடும், அப்படி தானே. அப்போ ஈ சீக்வல் டு சிக்மா பை எப்சிலான் நாட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேரல் ரெண்டு இணையான தட்டுகளில் எப்படி இருக்குதுன்னா, நடுவில் வந்து யூனிஃபார்மாக இருக்குது, அப்படி தானே, சீராக இருக்குது, எது, மின்புலம். சரிதானா, அதே நேரத்தில் அந்த நேர்மின் தகட்டிலிருந்து அந்த மின்னூட்டங்கள் வந்து எப்படி பார்த்து செல்லுது பாரு, எதிர்மின் தகட்டை பார்த்து செல்லுது. சரிதானா, அதாவது ரைட் சைடை பார்த்து போகுது. சரிதானா, இதுதான் நம்ம இதில் இதனுடைய கன்க்ளூஷன் சொல்லலாம். கடைசியில் ஒன்றையனை மட்டும் நம்ம பார்த்து முடிச்சிடலாம். இப்போ அந்த டோட்டல் வேல்யூ என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிருது, ஈ உள்ளே எவ்வளோங்கிறது. சரிதானா, சரி. அடுத்தது வந்து மின்னோட்டம் பெற்ற உள்ளீடட்ட கோளத்தினால் உருவாகும் மின்பலம். சரி, இந்த படத்தை பாரு, இது வந்து நடுவில் வந்து ஒரு கோளம் போட்டிருக்கோம், அப்படி தானே, அதனுடைய ஆரம் எவ்வளவு, கேபிட்டல் ஆர்ன்னு சொல்லியிருக்கிறோம். உள்ளுக்குள்ளே வந்து என்ன சொல்லி, என்ன என்ன சார்ஜஸ் இருக்குது, இதில் வந்து மின்னோட்டம் இருக்குது, இந்த இடத்துல தான் இருக்குது, சுற்றி இருக்கும், ரைட், இதில் சுற்றி இருக்கும், நல்லா கவனிச்சிக்க. சரி, முதல்ல வந்து இதில் மூணு நேர்வுகள் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து வெளியில் இருக்குது, கோளத்துக்கு வெளியிலே உள்ள புள்ளியில் ஒரு புள்ளி வந்து வெளியில் அமைக்கப்பட்டிருந்துச்சுன்னா,
அப்போ அதனுடைய ஆரம் வந்து எப்படின்னு சொல்லி இப்போ சொல்லப்பட்டிருக்கு பாரு, ஸ்மால் ஆர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஸ்மால் ஆர் வந்து அதிகமாக இருக்குது, எதை காட்டிலும் இந்த கேபிட்டல் ஆர் காட்டிலும் அதிகமாக இருக்குது. அப்போ ஃபார்முலா எப்படி இருக்கு பாரு, இடாட் க்ளோஸ் இன்டகிரல் ஆஃப் இடாட் டிஏ காசியன் பரப்பு இஸ் ஈக்குவல் டு கியூ பை எப்சிலான் நாட். சரிதானா, ஈ வந்து எல்லா பகுதியிலும் அது வந்து சமமாக இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், அதனால் அதை வெளியே எடுத்துடுறோம். அந்த ஈக்வேஷன் எப்படி அமைக்கப்பட்டிருக்குன்னு பாரு. அப்போ அந்த கோள பரப்புக்கு எவ்வளவு, 4πr² டிஏ வந்து 4πr² அதை சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னா இ இன்ட்டு 4πr² இஸ் ஈக்குவல் டு கியூ பை எப்சிலான் நாட். அவ்வளோதான், ஈஸி தான். சரிதானே, சரி அதை வந்து எப்படி எழுதிடலாம், 1/4π எப்சிலான் நாட் கியூ பை ஆர் ஸ்கொயர். சரிதானே, 1/4π எப்சிலான் நாட் கியூ பை ஆர் ஸ்கொயர். இதை வந்து வெக்டர் ஃபார்ம்ல எழுதினோன்னா இ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 1/4π எப்சிலான் நாட் கியூ பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் கேப். இப்போ பாரு ரெண்டாவது நேர்வு, கோளத்தின் புறப்பரப்பில் உள்ள புள்ளியில், அதாவது அந்த சர்ஃபேஸ் ஏரியாவிலே இருக்குதுன்னு வச்சுக்கிங்க, அப்படின்னா அது என்ன இருக்கும் அப்படிங்கிற நம்ம பார்க்க போகிறோம். அந்த கோளத்திலேயே மேல்டாக்கில் அது உட்காந்துருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதனுடைய வேல்யூ எவ்வளோ இருக்கும், கியூ பை 4π எப்சிலான் நாட் டிவைடட் பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர். ஏன் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் போட்டாங்க, அந்த ஸ்மால் ஆர் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர். இப்போ நம்ம ஆர் ஸ்கொயர் தானே நம்ம பார்த்தோம், அப்போ ஆருக்கு பதிலாக என்ன பண்ணுறோம், ஸ்மால் ஆர் ஸ்கொயர்னு பார்த்தோம். அப்போ அந்த கேபிட்டல் ஸ்மால் ஆருக்கு பதிலாக என்ன பண்ணுறோம், கேபிட்டல் ஆரை போட்டாலே போகிறோம், அந்த ஆர் ஸ்கொயர் வேல்யூ கிடச்சிரும் இன்ட்டு ஆர் கேப். அவ்வளோதான், ஈஸி. இது மற்ற இது எல்லாமே நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். மூணாவது என்ன பார்த்துங்க, கோளத்திற்கு வெளியே உள்ள புள்ளி இல்லை, வெளியே உள்ள புள்ளினா அப்போ சாரி உள்ளே உள்ள புள்ளி, வெளியே உள்ள புள்ளி முதல்ல பார்த்துட்டோம். உள்ளே உள்ள புள்ளியில் எப்படி இருக்கும், ஆர் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும், அப்படி தானே, ஆர் இஸ் லெஸ் தேன் கேபிட்டல் ஆர். இப்போ உள்ளன்னு பார்த்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து அதனுடைய மின்னோட்ட மதிப்பு வந்து குறைவாக இருக்கும், சுழியாக தான் இருக்கும், அப்படி தானே, அதனால் மின்பலம் வந்து எப்படி இருக்குது, சுழின்னு நம்ம சொல்லிடலாம். இப்போ ஈடா டிஏசிகள் கியூ பை எப்சிலான் நாட் அந்த ஃபார்முலா எல்லாம் பார்த்துக்க, கியூ சிக்கல் எவ்வளோவா, ஜீரோ, சுழியாக இருக்குது. அப்போ அந்த ஃபார்முலா எப்படி ஆகிடுது, ஈஸி ஈக்குவல் டு ஜீரோ. மொத்தத்தில் எல்லாமே அது ஜீரோ தானே, அப்போ ஜீரோ. அப்போ எந்த மதிப்பில் இருக்குது, ஸ்மால் ஆர் இஸ் லெஸ் தென் கேபிட்டல் ஆர். அப்போ மூணு டைப்பாக அதில் பார்த்துருக்குறோம். சரிதானே, இப்போ இது வந்து இந்த ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பார்த்துக்கு. இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனில் இ எப்படி இருக்குது, இ எப்படி இருக்குது, முதல்ல வந்து ஜீரோவாக தான் இருக்குது, அப்படி தானே, சரி. அடுத்தாக்கில் இந்த மின்பலம் வந்து எதை பொறுத்து அமைஞ்சிருக்கும், அதனுடைய ஆரத்தை பொறுத்து அமைஞ்சிருக்கும், அப்படி தானே, ஆரை பொறுத்து அமைஞ்சிருக்குது. ஆர் வந்து டினாமினேட்டரில் இருக்கா இல்லையா, சரி. இப்போ அந்த ஆர் கூட 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 மின்பலமானது பார் குறைஞ்சிக்கிட்டே வரதை பார்க்கலாம், அதுதான் அந்த கிராஃபில் வந்து அவங்க சொல்லப்பட்டிருக்குது, சரியா, ரைட். இதோட இந்த காஸ் விதியினுடைய பயன்பாடுகளை நம்ம முடிச்சுக்கிடுதோம். சரிதானா, ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை இதை நல்லா தரோவாக பாரு, புக்கை நல்லா வாசித்து பாரு, சரியா. வாசித்து பார்த்துட்டு இந்த வீடியோவையே திரும்ப ஒரு தடவை ரிவைண்ட் பண்ணி பாரு, உனக்கு நல்லாவே விளங்கும். சரிதானா, இது இதில் வந்து 4-5 மார்க் கொஸ்டின் இருக்குது, அப்படி தான் நான் சொல்லுவேன், 4-5 மார்க் கொஸ்டின் இருக்குது. அதை வந்து நீ நல்லா தரோவாக படிச்சிட்டீங்கன்னா ஏதாவது ஒரு கொஸ்டினை நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடலாம். சரிதானா,